வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாம் சென்ற வாரங்கள்லாம் தேவியின் கேசாதிப்பாத வர்ணனை பார்த்தோம். அதுக்கடுத்து பண்டாசுரன் வதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மந்திர ரூபமாக நாம் தேவியை எப்படி நாம் தியானம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் இருக்குது. அது தவிர குண்டலினி சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் நாம் இந்த வாரம் பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 88வது நாமம், ஸ்லோகம் 36. மூல மந்திராத்மிகா. மூல மந்திராத்மிகா அப்படிங்கிறப்ப வந்து மூல மந்திரத்தின் வடிவாகவே தேவி இருக்கிறாள். நம்ம மூல மந்திரம்னா என்னன்னு பார்த்தோம். பஞ்சதசி மந்திரத்தை போன வாரம் பார்த்தோம். பஞ்சதசி மந்திரம் அப்படிங்கிறது வந்து 15 அச்சரங்கள் கொண்டது. 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு பிரிவில் 5, 6, 4 அச்சரங்கள் என்ற முறையில் அந்த மந்திரம் இருக்கு. இப்போ அந்த மந்திர சுரூபமாகவே தேவியானவள் இருக்கிறாள், மொத்தம் அடிவாக இருக்கிறாள். மூல மந்திரம் அப்படிங்கிறது அந்த பஞ்சதசி மந்திரத்தை குறிக்குது. ஆத்மிகா அப்படின்னா ஆத்மானாலே செல்ஃப்னு அர்த்தம், தன்னுடையதாக அந்த மந்திரமே தானாகவே இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது. அடுத்தது 89, மூல கூட்ட திரய கலேவரா. இப்போ நாம் வந்து இந்த மூல மந்திரங்கள் பஞ்சதசி மந்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதில் அந்த மந்திர சுரூபமாக 3 பாகமாக தேவி இருக்கிறான்னு பார்த்தோம். முதல்ல கேசாதிபாத வர்ணலையில் அவளுடைய அங்கங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது வந்து வெளிப்புற தோற்றம், அதை வந்து நம்ம புலன்களால் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனால் இந்த பஞ்சதசி மந்திரம் வந்து உள்முகமாக நம்ம மந்திரத்தை செலுத்தி அவளுடைய சூட்ச்ம ரூபத்தை, மந்திர சுரூபமாக இருக்கின்ற அந்த சூட்ச்ம ரூபத்தை நம்ம பார்க்குறோம். அதையும் நம்ம பார்த்தோம். கூடத்ரயம் அப்படிங்கிறத போன இதுலேயே பார்த்தோம். வாரத்திலேயே கூடங்கிறது இடம், அவளுடைய முகப்பகுதி வாக்பவ கூடம் அப்படின்னு பார்த்தோம். 2வது கழுத்திலிருந்து இடுப்பு வரை இருக்கிற பாகம் காமராஜ கூட்டம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி சக்தி கூடம் பார்த்தோம். வாக்பவக்கு ஞானஸ்வரூபம் ஞானசக்தி, காமராஜ கூடம் இச்சாசக்தி, சக்தி கிரியாசக்தி அப்படின்ட்டு 3 சக்திகளாக சேர்ந்து இணைந்து இருக்கின்ற அந்த சூட்ச்ம உருவத்தையும் மந்திர ரூபமாக நம்ம பார்த்தோம். அதைத்தான் கலேவரானா உடம்பின் பகுதின்னு அர்த்தம். உடம்பு கலேவரம்னாலே உடம்புன்னு அர்த்தம். இப்போ மூல கூட்ட திரய கலேவரா, மூலங்கிறது மூல மந்திரம், அந்த கூட்டங்கிறது அந்த உடம்புல 3 பாகமாக அம்பிகை இருக்கிறாள், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் 30-40 வரைக்கும் குண்டலினி வர்ணனை. நாமங்கள் வந்து 90-115 வரைக்கும் அந்த நாமங்களில் குண்டலினியை பற்றிய விவரம் வருது. இந்த நாமங்களை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம குண்டலினா என்ன, குண்டலினி சக்தினா என்ன அப்படிங்கிறத அதனுடைய அடிப்படை கருத்துக்களை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த நாமங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எளிதாக இருக்கும். இப்போ யோக சாஸ்திரத்தில் வந்து குண்டலினிய சக்தியை பற்றி மிக மிக விளக்கமாக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் வந்து அதை ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே பார்க்க போகிறோம். அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். குண்டலினி அப்படிங்கிறது ஒரு சக்தி, அது எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சக்தி ஆற்றல். ஆனால் அது தன்னை வெளிப்படுத்தாது, நம்ம அது இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மறை ஆற்றலாக, மறை சக்தியாக, நம்ம வந்து இங்கிலீஷில் லேட்டன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, லேட்டன்ட் எனர்ஜியாக அது உள்ளுக்குள்ளே மறைபொருளாக மறை சக்தியாக இருக்குது.
அந்த சக்தி எப்படி இருக்குன்னா அதை உருவப்படுத்தியிருக்காங்க. எப்படி ஒரு பாம்பு வந்து எப்படி படுத்திருக்கோ, சுருண்டு படுத்திருக்கோம், மூன்றரை வட்டத்தில் எப்படி படுத்திருக்கோ அது மாதிரி இந்த சக்தி வந்து குண்டலினி சக்தி நம்ம உடம்புக்குள்ளே படுத்து கிடக்காம் அது இருக்கிறதே நமக்கு தெரியாது. முதல்ல அது படுத்திருந்தால் சுருண்டு கிடக்கும்போது, பாம்பு படுத்திருக்கும்போது நமக்கு அது இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அது வந்து சரசரன் ஓடிச்சு அல்லது தலையை தூக்கிட்டு படம் எடுத்து ஆடிச்சு அப்படின்னா அப்போ தான் நமக்கு பாம்பு இருக்குங்கிறது தெரியும். அதை பார்த்ததும் நம்ம பயந்து போயிடுவோம், நடுங்கி போயிடுவோம். அந்த மாதிரி அந்த பாம்பு சுருண்டு கிடக்கும்போது அது ஆற்றல் தெரியாது, தலையை தூக்கும்போது அதுக்கு உண்டான ஆற்றல் நமக்கு தெரியும். அது மாதிரி தான் இந்த குண்டலினி சக்தியும் முதல்ல அது உள்ளே இருக்கும்போது அதனுடைய சக்தியின் பரிமாணம் நமக்கு தெரியாது. ஆனால் அது மேலே எழும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஆற்றல் வந்து ரொம்ப அளப்பரியதாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். அந்த குண்டலின் சக்தியை எழுப்பி நிறையா சித்தர்கள் அஷ்ட சித்திகள்லாம் பெறுவாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கும். அந்த தூங்கும் சக்தியை தூண்டி விடும்போது அது மேலே எழும்புது. எப்படி பாம்பு தலையை தூக்கிட்டு மேலே வருதோ அதே மாதிரி இந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருந்து மேலே வரும். அப்போ அதன் ஆற்றல் நம்ம இப்போ சொன்ன மாதிரி மிகவும் சிறப்பானதாக அளப்பரியதாக இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆன்மீகத்துக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் அதை எப்படி எழுப்புறது அப்படி, அது எழும்பி எங்கே போகுது அந்த சக்தி அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம உண்ற உணவு, நீர் இதெல்லாம் ஜீரணிக்கப்பட்டு பிராணசக்தியாக மாறுது. இந்த பிராணசக்தி தான் மனித உடம்புக்குள்ளே இருக்கிற சுமார் 72,000 நாடிகள் வழியாக உடல் முழுசும் பாயுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாடி அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு உருவகம்தான். நாடிங்கிறது நரம்பு கிடையாது, நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியும்லாம் கிடையாது. அது அந்த மாதிரி சூட்சும ரூபத்தில் அது போகுது. அந்த நாடிகளில் முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து இடை நாடி, இடை பிங்களை, சுழுமுனை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதையும் இருக்கட்டும், பிறகு அதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த 72,000 நாடிகளில் பார்க்க போகிறது 6 முக்கிய ஆதாரங்கள். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, 7 ஆதார மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய மையங்களாக அந்த நாடுகள் வந்து முக்கியமான ஆதார மையத்தில் சேர்ந்து வருகின்றன, பொருந்துகின்றன. இணை ஆதார சக்கரம்னு சொல்கிறோம், அல்லது ஆற்றல் மையம் சொல்லலாம். எல்லாம் அங்கே வந்து சேருது. அந்த 7 சக்கரங்களும் ஒவ்வொரு மனிதனினுடைய செயல்கள், அவனுடைய குணங்கள், அவனுடைய திறமைகள், அவனுடைய சாதனைகள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யோக சாஸ்திரத்தில் வந்து மனம் தன்னுடைய கவனத்தை உருமுகப்படுத்திருக்கும் இடங்களாக இந்த சக்கரங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது நம்ம தியானம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றலை வந்து ஒவ்வொரு சக்கரத்தை மனசை குவிய வச்சு தியானம் பண்ணி அந்த சக்தியை நம்ம மேலே எழுப்ப போகிறோம். அப்போ இந்த சக்திகள் இருக்கின்ற நம்ம எழுப்புகின்ற இடங்கள் வந்து ரொம்ப சூட்சுமமானது, ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. சரி, இந்த சக்கரங்களை பற்றி இனிமேல் பார்ப்போம், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பொதுவாக நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தையும் மனித உடலையும் இணைத்து தான் சொல்லுவோம். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில், அப்புறம் பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் அப்படின்லாம் சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்களால் ஆயிருக்கு, அதே மாதிரி தான் நம்ம மனித உடலும் பஞ்சபூதங்களால் ஆயிருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் வந்து சமநிலையில் இருக்கும்போதே தான் எல்லாமே சரியாயிருக்கும். இப்போ நம்ம வெளியிலனாலும் சரி, நமக்கு பார்க்குறோம் இல்லையா, ஒரு பூகம்பம் வருது, ஒரு சுனாமி வருது அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களில் சமநிலை இல்லாதனால தான் இயற்கையில் அந்த மாதிரி வருது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் அந்த பஞ்சபூதங்களின் அளவு சம அளவாக இல்லை, அது எந்தெந்த விகிதத்தில் இருக்கணுமோ அந்தந்த விகிதத்தில் தான் இருக்கணும். அது சரியாக இல்லை அப்படின்னா உடம்போ மனசோ ஆரோக்கியம் கெடும். அதனால் பிண்டத்துலேயும் சரி அண்டத்துலேயும் சரி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை வந்து சமமாக இருக்கணும். இப்போ இந்த பிரபஞ்சமும் தனி மனிதனும் கட்டுக்கோப்பாக தடைகளின்றி செயல்புரியணும் அப்படின்னா இந்த சமநிலை வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. மனித உடலில் இருக்கிற இந்த 7 சக்கரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் சக்கரம் மூலாதாரம். மூலாதாரங்கிறப்பவே அது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம முதுகு தண்டுக்கு கீழே அடிப்பகுதியில் இது இருக்குது. இப்போ இது வந்து பஞ்சபூதங்களில் பூமி தத்துவத்துக்கு சமமானது. அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் நம்ம தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. இது பஞ்சபூதங்களில் நீர் தத்துவம், தண்ணி தத்துவமாக இது இருக்குது. அடுத்தது மணிப்பூரம். மணிப்பூரம் அப்படிங்கிறது தமிழில் நம்ம மணிப்பூரம் மணிப்பூரகம் ரெண்டும் சொல்லலாம். தொப்புள் உள்ள பகுதியில் தான் இது இருக்குது. நெருப்பு தத்துவமாக இருக்குது. இது வந்து நமக்கு அக்னின்னு சொல்லுவோம்ல, நமக்கு செமிக்கிற சக்தியெல்லாம் வயிற்றில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த அக்னி சக்தியால் தான் எரிக்கப்படுதுன்ட்டு. அதனால் நம்ம அதை நல்லா நினைவில் வச்சுக்கலாம். தொப்புளுக்கு இருக்கிற இடத்துல இது இருக்குது, இது நெருப்பு தத்துவமாக இருக்குது. அடுத்தது அநாகத்தம். நம்மளுடைய மார்பு பகுதியில் நம்ம இதயத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இது காற்று தத்துவத்துக்கு உதாரணமாக இதை சொல்கிறாங்க. அடுத்து விசுத்தி, தொண்டை பகுதியில் இருக்குது. இது ஆகாய தத்துவமாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஐந்து பஞ்சபூத தத்துவங்களையும் கடந்து வரும் பொழுது நம்ம புருவத்துக்கு, ரெண்டு புருவத்துக்கும் இடையில் இந்த நெத்தி பொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம ஆக்னை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஞா, ஆக்ஞா அல்லது ஆக்னை, இது புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது. நம்ம இந்த சக்தியை நம்ம எழுப்பி அதில் நிறுத்தணுமே ஆனால் நம்மளுடைய மொத்த ஞானம் பேரறிவு அதெல்லாம் வெளிப்படுற இடமா அந்த இடம் இருக்குது. அதனால தான் அந்த நெற்றி பகுதியை வந்து நம்ம ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்களாக இருந்தால் திருநீர், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் பூசி அதை பாதுகாப்பாக வச்சுருக்கிற வேண்டிய இடம். அது வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு நம்ம குண்டலினி சக்தியை எழுப்பினாலே நமக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். அடுத்தது இந்த ஆக்ஞை மனஸ்தத்துவம், மனம். இப்போ நம்ம மிச்ச இதெல்லாம் பஞ்சபூத தத்துவம்னு பார்த்தோம், மனஸ்தத்துவமாக இருக்குது. இப்போ ஏழாவது சக்கரம் என்ன அதுன்னா, அதுதான் கடைசி சக்கரம், சகஸ்ராரம்னு சொல்கிற ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூவையும் அந்த சக்கரத்துக்கு சொல்லுவாங்க. சக்கரங்கிறது வந்து சுழல்கிற சக்கரம்லாம் கிடையாது, ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் அவ்வளோதான். அப்புறம் இதை சகசர பத்மம், ஏன்னா ஆயிரம் இதழ் தாமரைனாலே சகசர பத்மம் தான், அல்லது துரியம்ங்கிற நிலையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர்கள் அந்த இடத்துக்கு உண்டு. யோக சக்தியாலேயும் மந்திர சக்தியாலேயும் ஒரு சாதகன் அந்த குண்டலினி சக்தியை வந்து முதல்ல மூலாதாரத்திலிருந்து எழுப்பி படிப்படியாக மற்ற சக்கரங்கள் அல்லது அந்த முடிச்சுகளை தொலைச்சி மேலே செலுத்துகிறான். செலுத்திட்டு ஆக்ஞா சக்கரத்தில் கொண்டாந்து நிறுத்துகிறான். இந்த ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்துறதே ஒரு பெரிய அனுபவம், ஆனந்த அனுபவம் தான், ஞானம் கிடைக்கிறது அனுபவம் ஒவ்வொரு சாதகனும் பெறுகிறான். ஆனால் இதையும் தாண்டி இந்த சாதகன் வந்து தன்னுடைய கடுமையான முயற்சியினால் உள்ள உச்சந்தலையில் இருக்கிற சகஸ்ராரத்தில் இந்த சக்தியை கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து அந்த ஆயிரம் இதழ் தாமரையில் இருந்து தேன் சொட்டுது. அந்த தேனை பருகி அவன் ஒரு பேரானந்த நிலையில் இருக்கிறான். இங்கே அவன் பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த சகஸ்ராரத்தில் சிவன் இருக்கிறாரு. அந்த சிவனோட இந்த குண்டலினி சக்தி மேலே எழும்பி போய் இணையும் பொழுது சிவசக்தி ஐக்கியத்தை அவன் உணர்கிறான். அதுதான் பேரின்ப நிலைன்னு சொல்கிறது, பேரானந்த நிலை, சமாதி நிலை, இந்த மாதிரி பல நிலைகள் சொல்லலாம். அதாவது அல்டிமேட் கடைசியாக ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டிய அனுபவம், அதை வந்து அந்த சகஸ்ராரத்தில் அவன் அடைகிறான். அந்த இடத்த வந்து பிரம்மந்திரம்னு சொல்லுவாங்க. அங்கே ஆனந்தமாக சிவனோட சக்தி இணைகின்ற அந்த இடம், அங்கே அவன் பேரானந்தத்தை அடைகிறான். இது ரொம்ப அந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து அவன் சகஸ்ராரம் அடையணுங்கனாலே அவனுக்கு கடுமையான முயற்சியும் பயிற்சியும் தேவும், தகுந்த குருவும் தேவை. இன்னொரு இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது முக்கியமாக, இந்த குண்டலினி சக்தி இவ்வளோ ஆற்றல் மிகுந்ததுன்னு சொன்னாலும் யாரும் அதை வந்து சாதாரண மக்கள் அதை எழுப்புறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ரொம்ப சிக்கலானது, கடுமையானது, சரியான யோக பயிற்சி வேணும், முயற்சி வேணும், ரொம்ப மன ஒடுக்கம், புலநடக்கம் எல்லாமே அதுக்கு தேவை. அதுக்கப்புறம் தகுந்த குருவும் வாய்க்கணும். அப்படி இருந்தால் தான் அதை செய்ய முடியும்.
அப்படி இல்லை அப்படின்னா அதை சரியான முறையில் செய்யலைன்னா அதற்கு எதிர்மறை விளைவுகள் வரும். அதனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதாரண மக்கள் அதை அந்த முயற்சியில் இறங்க வேண்டாம், பக்தி மார்க்கமே போதும், இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு பூனை பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா அதுவே போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம குண்டலினி சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயங்களை பார்க்குறோம். ரொம்ப உன்னதமானது, உயர்ந்தது, பேரானந்த நிலையை தரக்கூடியது, அதுதான் இந்த குண்டலினி சக்தி. இப்போ இந்த குண்டலினி சக்தியை நம்ம பார்த்தோமே, ஆனால் ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தரிய லகரியில் இதை அத்தனையுமே ஒரே பாட்டில் சுருக்கமாக தொகுத்து சொல்கிறார். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். மகிம் மூலாதாரே கமப்பி மணிப்பூரே ஹுதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே ஹிருதி மருத்தமாகாஷம் உபரி மனோசி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சக ரகசி பத்யா நிகரசே. இதில் வந்து அம்பிகையை விழிச்சு சொல்கிறார், தாயே மூலாதாரத்தில் நீ பூமி தத்துவமாக இருக்க, மணிபூரகத்தில் நீர் தத்துவமாக இருக்க, சுவாதிஷ்டானத்தில் அக்னியாக இருக்க, அனாகதத்தில் வாயுவாக இருக்க, அடுத்தது விசுத்தி சக்கரத்தில் வந்து ஆகாச தத்துவமாகவும் இருக்க, ரெண்டு புருவங்களுக்கு இடையில் ஆக்ஞா சக்கரத்தில் நீ மனஸ்தத்துவமாக இருக்க, இப்படி சுஷும்னா மார்க்கத்தில் அதாவது குலப்பதத்தில் நீ போய் அவ்வழியில் உள்ள எல்லாவற்றையும் பிளந்துக்கிட்டு ஆயிரம் இதழ் தாமரையை நீ அடைகின்றாய், அங்கு உன்னுடைய கணவனுடன் நீ ஆனந்தமாக இருக்கிறாய் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். இந்த குண்டலினி சக்தியே வந்து தேவி தான். அந்த தேவி வந்து ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி மேலே எழும்பி அவள் போகும்போது அங்கே சிவனோடு ஐக்கியமாகிறாள். அந்த சிவசக்தி ஐக்கியங்கிறது தான் பேரானந்த நிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இனிமேல் நாமத்தை பார்ப்போம். 90வது நாமம் குலாமிருதைக்க ரசிகா. நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த குண்டலினி சக்தியை பார்த்தோம், அப்புறம் அமிர்தம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த ஆயிரம் இதழ் தாமரையில் சொட்டுகின்ற தேன், அதாவது அந்த குண்டலினி சக்தி வந்து சஹஸ்ராரத்தை அடையும் போது அந்த ஆயிரம் இதழ் தாமரையிலிருந்து தேன் சொட்டும் பருகுகின்ற நிலை தான் பேரானந்த நிலை. குலா அமிர்த இக்க ரசிகா, குல அமிர்தம். இங்கே குலங்கிறது வந்து அமிர்தத்தை குறிக்குது. இப்போ இந்த குலங்கிற வார்த்தை அடுத்தடுத்த நாமங்களில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா குலங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இங்கே இந்த நாமத்தில் வந்து குலங்கிறதுக்கு அமிர்தங்கிறது தான் இந்த நாமத்தினுடைய இந்த நாமத்தில் குலத்துக்கு அர்த்தம். இப்போ குண்டலின் சக்தி வந்து மூலாதாரத்துலேருந்து சஹஸ்ராரம் அடைகிற வழி மார்க்கம்ன்ட்டு இருக்கு இல்லையா, அதுதான் குலப்பதம்ன்ற நம்ம சௌந்தரிய லகரியில் முந்தின இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் குலப்பதம் அப்படின்ட்டு. அப்போ அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தின் வழியாக போய் அது என்ன பண்ணுது, ஆயிரம் இதழ் தாமரையை அடைஞ்சு அதில் இருக்கிற தேனை உண்கின்றது அந்த சக்தி. அப்போ தேவியானவள் அந்த தேனை பருகின்றாள். அப்போது குல அமிர்த ரசிகா அப்படின்னா அந்த குல அமிர்தத்தில் பருகி இன்பத்தை பெறுபவள் அர்த்தம். ரசிகானா ஆர்வமுடையவள், அந்த தேனை பருகுவதில் ஆனந்தம் கொள்பவள் அர்த்தம். குல சங்கேத பாலி, ஒரு பரம்பரை வம்சாவளியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சூரிய குலம் சந்திர குலம் ரகு குலம்லாம் சொல்வோம், அது மாதிரி இது ஒரு லைனேஜ் பரம்பரையாக வர்றதை கொடுக்கும் சொல்கிறது. அந்தந்த குலத்தை சார்ந்தவங்க அவங்கவுங்க மரபுகளை அவங்கவுங்க பழக்க வழக்கங்களெல்லாம் போற்றி பாதுகாப்பாங்க, அடுத்து அதை வந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வாங்க. அது மாதிரி இந்த தேவியானவள் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த குலம் மூலாதாரத்தில் இருந்து சஹஸ்ராரத்துக்கு போகணும். ஆனால் அந்த பாதை வந்து மிகவும் கடினமானது, ரொம்ப நுட்பமானது, சிக்கலானது. அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து அவள் ரொம்ப பத்திரமாக போற்றி பாதுகாக்கிறான். அதாவது யாருக்கு போகணுமோ அந்த வித்தையில் யோக சாஸ்திரத்தில் மிகுந்த சிரமத்தோடு தகுந்த குருவோடு பயில்வதற்கு மட்டும்தான் அதை அவள் காண்பவள், அல்லது அது வந்து மறைபொருளாகத்தான் இருக்கும். அதனால் சங்கேத்தம் அப்படிங்கிறது வந்து ரகசியங்கள்னு சொல்லலாம். அந்த குண்டலினி சக்தியை பெறுற அந்த வழியே வந்து மிகவும் ரகசியமானது. அந்த ரகசியத்தை பாதுகாப்பவள். ஏன் அப்படின்னா, ஒரு உயர்ந்த பொருள் வந்து எல்லார் கைக்கும் போகக்கூடாது.
அதனுடைய மதிப்பு தெரியாதவங்க கையில் அது போச்சுன்னா அதனுடைய விளைவுகள் வந்து எதிர்மறையாக இருக்கும். அதனால் அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே, அந்த உண்மையான சாதகர்களுக்கு மட்டுமே வழிமுறைகள் போகணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பவள், அந்த வழிமுறைகளை ரகசியங்களை பாதுகாப்பவள். இந்த சாக்த வழிபாட்டிலே அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா அது மிச்ச எளிமையானது கிடையாது. இது வந்து ரொம்ப உயர்வானது சிறப்பானது ஆக இருந்தாலும் ரொம்ப சூட்சுமமாகத்தான் நம்ம சாக்த வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது குலாங்கனா, 92வது நாமம். குலாங்கனா அங்கனானாலே பெண் அர்த்தம். குல அங்கனம், ஒரு குலத்திற்கு பெருமை சேர்ப்பவளாக இருப்பவள். அந்த இந்த குண்டலினி சக்தியும் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியாமல் நான் சொன்னது மாதிரி அந்த உயர்ந்த சாதகர்களுக்கு மட்டும்தான் தெரிகிற பொருளாக இருக்கின்றாள். அந்த சக்தியாக அந்த பெண்ணாக இருப்பவள் குலாங்கனா, குலத்திற்கு பெருமை சேர்க்கும் பெண்ணாக இருக்கின்றாள். அடுத்தது குலாந்தஸ்தா. குலங்கிறது வந்து வேத சாஸ்திரங்களை குறிக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருப்புட்டின்னு சொல்லுவாங்க. திருப்புட்டிங்கிறது வந்து வேதாந்தத்தில் சொல்லப்படுற ஒரு கருத்து. அதாவது அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அத்வைத்த தத்துவத்தை சொல்கிற பொருளாக இருக்கும். அந்த திருப்புட்டிக்கும் குலம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து குல தெய்வம் சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குல தெய்வம் இருக்கும். அந்த தெய்வமாகவே இருப்பவள் குலாந்தஸ்தானா, ஸ்தானாலே இருப்பவள்னு அர்த்தம். அப்போ குலமாக இருப்பவள், இங்கே வந்து வேத சாஸ்திரங்களாக இருப்பவள், திருப்புட்டியாக இருப்பவள், அடுத்து குல தெய்வமாக இருப்பவள், அப்புறம் எல்லா வித்தைகள்லையும் அவ தான் இருக்கா. இப்போ ஒரு வித்தையை படிக்கிறோம் அப்படின்னா அந்த வித்தைக்கு மூல காரணமாக இருக்கிற அந்த சக்தியை, ஏன்னா ஒவ்வொரு திறத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும். என்ன உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், புத்தி இருக்கு நல்லா இருக்கணும், எல்லாமே சக்தி தான் மூணுமே. அந்த சக்தியாக உறைபவள் தேவி. இப்போ குலாந்தஸ்தாங்கிறது எல்லாத்துக்கும் வேத சாஸ்திரங்கள் வித்தைகள் எல்லாத்துலேயும் உறைபவளாக தேவி இருக்கின்றாள். அடுத்தது 94 கௌலினி. இங்கே வந்து குலங்கிறது சக்தியை குறிக்குது. அதாவது குலம் அகுலம், குலங்கிறது சக்தி, அகுலங்கிறது சிவன், ரெண்டுமா இருக்கா, ரெண்டும் இணைந்தவளாக குல ப்ளஸ் அகுல, அதுதான் கௌலினி. சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக தேவி இருக்கின்றாள். அடுத்தது குல யோகினி. குலயோகினி அப்படிங்கிறது வந்து குலங்கிறது நம்ம பார்த்தோம், அந்த குண்டலினி சக்தி எழும்பி போகின்ற அந்த பாதை மார்க்கம்ங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த பாதையோடு இணைந்தவள், அந்த பாதை வேறு இவள் வேறு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முடிச்சிலையும் ஒவ்வொரு சக்கரத்திலையும் தேவி அமர்ந்து அமர்ந்து போகிறான். அந்த விஷயத்தில் நம்ம இன்னும் பின்னால் பார்க்க போகிறோம். அதெல்லாம் இன்னும் ஒவ்வொரு சக்கரமுமே சில இதழ்கள் கொண்ட தாமரையாக வர்ணிக்கப்படுது, அதை பிறகு பார்ப்போம். அந்த பாதையோடு இணைந்தவளாக, அந்த மார்க்கத்தோடு இணைந்தவளாக தேவி இருக்கின்றாள். அடுத்தது அகுலா. அகுலா முதல்ல வந்து குலான்னு பார்த்தோம். அடுத்தது இங்கே அகுலாங்கிறது இந்த குலத்திற்கு அப்பாற்பட்டவள். அதாவது குலம்னாலே வேத சாஸ்திரம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வேத சாஸ்திரங்களுக்கும் அப்பாற்பட்டவள். அப்புறம் எல்லாமா இருக்கா, ஆனால் எதுவுமே இல்லை அவட்ட. இதெல்லாம் வந்து இந்த அத்வைத தத்துவம், இந்த பிரபஞ்சத்தில் முழுசு நிறைஞ்சு இருக்கிறது அவ தான், ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி எல்லாமாக இருக்கிறாள் ஆனால் பரபிரம்மமாக திகழ்கிற இவள் வந்து குலமாகவும் இருக்கிறாள் அகுலமாகவும் இருக்கிறாள். அதாவது சிவனாகவும் இருக்கிறாள், சக்தியாகவும் இருக்கிறாள், அதுக்கப்புறம் இணைந்தும் இருக்கிறாள், எல்லாமாக இருப்பவள் இவள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சமயாந்தஸ்தா. சமயாந்தஸ்தா அப்படின்னு பார்க்கும்போது சமயாச்சாரத்தில் வழிபாட்டு முறைகளாக இருப்பவள். ஸ்ரீ வித்யா உபாசனையில் இந்த சமயாச்சாரங்கிறது ஒரு முறை. நம்ம வந்து இந்த வழிபாட்டு முறைகள்லாம் பார்க்கும் பொழுது சமயாச்சாரங்கிறதும் ஒரு வழிபாட்டு முறை. பாக்ய பூஜை அந்தர பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா. பாக்ய பூஜை அப்படிங்கிறது வந்து விளக்கேற்றுறோம், பூஜை பண்ணுறோம், பூ போடுறோம், சாமிக்கு கோயிலுக்கு போகிறோம், அர்ச்சனை போடுறோம், பண்ணுறோம், இதெல்லாம் வந்து வெளிப்புற பூஜைகள்.
உள்முகமாக போகிறது ஒரு நமக்கு இஷ்ட தெய்வங்களை நம்ம மனசுக்குள்ளே நிறுத்தி மனதுக்குள்ளேயே நம்ம செய்கிற பூஜை, அதுதான் வந்து உள்முகமாக செய்கிற பூஜைன்னு சொல்கிறது. அதுதான் சமயாச்சார முறை. சமயாச்சார தத்பரா 98. சமயாச்சார வழக்க முறைகள்லையும் வழிபாடுலேயும் ஈடுபாடு உடையவள் தேவி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சமயாச்சாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமயங்கிறது வந்து இந்த இடத்துல சமம் அப்படிங்கிறதுக்கு சமானமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சமயங்கிறது. வந்து ஆச்சாரம்னா நடத்தை. இங்கே என்ன சமானம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இது வந்து மானசிக பூஜையாக செய்யப்படுதுங்கிறத பார்த்தோம். அடுத்து சிவனையும் சக்தியையும் சமமாக பார்க்கறது. இப்போ நம்ம வந்து குண்டலினி சக்தியில் என்ன பார்த்தோம், குண்டலினி சக்தி வந்து மூலாதாரத்திலேருந்து எழும்பி சகசிராரத்தில் இருக்கிற சிவனை அடையுது. அங்கே வந்து சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிற, அப்போ அந்த ஐக்கியங்கிறப்ப வந்து சிவன் சக்தி ரெண்டும் இணைகிறது. இந்த இதில் வந்து நம்ம சிவனையும் சக்தியையும் வேறு வேறாக பிரிக்காமல் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த சமரச சமயாச்சாரம். சமம்ங்கிறதே சமயாச்சாரத்தில் நம்ம 5 விதமான சமம் அதை பார்க்குறாங்க, சமானத்தை பார்க்குறாங்க. சமானங்கிறதுனா ஒற்றுமை, வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிஷ்டான சாமியம், சாமியம்னா சமமாக இருக்கிறது, அவஸ்தான சாமியம், அனுஷ்டான சாமியம், ரூப சாமியம். இந்த சிவசக்தி வழிபாட்டில் 5 விதமான சாமியங்களை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். அதிஷ்டானங்கிறது நம்ம தெய்வ உருவங்களை பிரதிஷ்ட செய்யப்படுகின்ற இடம். ஒரு சிவன் கோயிலில் பார்த்தோம்னா சிவனுக்கு ஒரு கருவறை இருக்கும், தேவிக்கு ஒரு கருவறை இருக்கும். அப்போ அந்த அதில் பார்த்தோம்னாலே அந்த பிரதிஷ்டை பண்ணுறது மூல கருவறையில் தான் பார்க்குறோம். இப்போ நிறையா சிலைகள் வந்து வெளிப்பிரகாரத்தில் இருக்கும், கோபுரங்களில் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் சிவன் சக்தி அப்படிங்கிறப்ப வந்து அதிஷ்டானம், அதை பிரதிஷ்டை செய்யப்படுற இடம் வந்து ஒன்று போல தான் இருக்கும். அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானமும் வந்து பூஜையோ ஜபமோ ஏதோ செய்தோமே ஆனால் ரெண்டு பேத்துக்கும் நம்ம செய்கிற அந்த ஜப முறை பூஜை முறைகளும் அதுலேயும் ஒத்துருக்கும். அவஸ்தானம், அவங்களுடைய நிலை. இப்போ நம்ம சிலை ஒன்று வச்சோம்னாலும் நம்ம இந்த கருவறையை பார்க்கலாம், அதனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்ற அந்த நிலை வந்து ரெண்டுக்கும் சமமாக இருக்குது, அது அவஸ்தானம். ரூபம், சிவனை பார்க்கும்போது பெரிய நிலாவோ தலையில் வச்சுருக்காரு, நெற்றியில் நெற்றிக்கண் இருக்குன்னெலாம் பார்க்குறோம். இதே வர்ணனையை நம்ம அம்பிகைக்கும் பார்க்குறோம், நெற்றியில் கண் உள்ளவள், அதுக்கப்புறம் அவளுடைய தலையில் சிரசில் பெரிய நிலாவும் நம்ம பார்த்தோம் தியானத்தில். பேர், பேரை பார்த்தோம்னா பேரிலும் ஒற்றுமை இருக்கும். சிவ, சிவா, சிவங்கிறது சிவனை குறிக்கிறது, சிவா அப்படின்னா தேவியை குறிக்கும். இந்த மாதிரி பெயரிலும், அதாவது ரெண்டுமே மங்களம் தருபவைன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒற்றுமை இருக்கிறது, சாமானியம் இருக்கிறது, அதுதான் இந்த சமயாச்சாரத்தில் நம்ம பார்க்குற முக்கியமான கருத்து. இப்போ இந்த சிவசக்தி ஐக்கிய நிலையில நம்ம பார்க்குறது அர்த்தநாரீஸ்வரரை பார்க்குறோம். அதுக்கு ஒரு சின்ன புராண கதையை மட்டும் சொல்லிட்டு இந்த வாரத்தில் நாமங்களும் நிறைவு செய்யலாம். அதாவது பிரிங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார், அவர் ரொம்ப சிறந்த சிவபக்தர். அவர் சிவனை மட்டும்தான் வணங்குவார். கைலாயத்துக்கு போனால் சிவனும் பார்வதியும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது வண்டாக உருவம் எடுத்து சிவனை மட்டும் வந்து வணங்குவாராம். அப்போ அவருக்கு சரியான ஞானம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக, சிவனும் சக்தியும் ஒன்று தான் அப்படின்ட்டு புரிய வைக்கிறதுக்காகவே இறைவன் வந்து அர்த்தநாரீஸ்வரராக தோன்றினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மதுரையில் பார்த்தோம்னா சாமி வந்து திருவிழா வருது இல்லையா, இப்போ சொக்கநாதர் வந்து பிரியாவுடைய கூட தான் வருவார், அதுக்கப்புறம் மீனாட்சி தனியாக வருவாங்க. ஆனால் அந்த பிரியாவிடைங்கிற அந்த சக்தியோடு தான் சிவன் எப்பயுமே வருவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது சமயக்குறவர்கள் திருஞான சம்பந்தர் அவரெல்லாம் பார்த்தோன்னா சிறந்த சிவபக்தர். ஆனால் அவருடைய முதல் பாடல் என்ன பாடல், தோடுடைய செவியன், தோடு அணிந்த சிவபெருமான். தோடு யார் அணிந்திருப்பா, தேவி தானே அணிந்திருப்பாங்க. அப்போ தேவியும் சிவனும் இணைந்த அந்த உருவத்தை தான் அவர் முதல் பாடல்லே சொல்கிறாரு. அபிராமி பாட்டர் அவர் யார், அவர் வந்து சிறந்த சக்தி உபாசகர். அவர் என்ன செய்கிறாரு, பனிதரும் திங்களும் பாம்பும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவேன்னு சொல்கிறாரு. சக்தியை வணங்குறாரு, ஆனால் யார் கூட வரணும், சிவசக்தி ஸ்வரூபமாக அந்த சிவனோட நீ எனக்கு என்னுடைய மனசுக்குள்ளே வா
அப்படிங்கிறார். அதாவது உள்முகமாக புத்திங்கிறது இங்கே அந்த உள்முகமாக இறைவனை வணங்குறது. இதைத்தான் நம்ம வந்து சமயாச்சாரம்னு சொல்கிறோம். தேவி சமயாச்சார வழிபாட்டில் ஆர்வம் உள்ளவள் அப்படிங்கிற இந்த நாமத்தோட இன்றைக்கு நிறைவு செய்வோம். நம்ம முதல்ல அந்த ஸ்லோகங்களை சொல்லிடலாம். மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேவரா குலாமிருதைக்கு ரசிகா குலசங்கேத பாலினி குலாங்கனா குலாந்தஸ்தா கௌலினி குலயோகினி அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்வரா. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே.